ஹலோ நவீன நலன் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம தீபாவளிக்காக கோதுமை அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் கோதுமை, கால் கப் முந்திரி, 2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி, 2 கப் சுகர், 1/2 கப் நெய். இதே அளவில் 4 கப் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவை எப்படி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருப்பீங்களோ அதே மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வைங்க, ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஊற வைங்க. எடுத்து வச்சிருந்த முந்திரியை நல்லா வறுத்துக்கோங்க. பிசைஞ்சு வச்ச மாவை ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கீங்கல்ல, அது இப்போ இடையில இடையில நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு கட்டியெல்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா எந்த வித கட்டியும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தனிங்காக இருக்கும் அந்த மிக்சரே. திருப்பி அதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மறுபடியும் சின்ன சின்ன கட்டிகள் எதாவது இருந்துச்சுன்னா அதிலே ஃபில்டர் ஆகிடும். நல்லா பாலை எடுத்துக்கோங்க. அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் ஸ்பூன் வச்சோ இல்லை கை வச்சோ நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுங்க. அது வந்து அந்த மாவு ட்ரையாக இருந்த வரைக்கும் நல்லா ஃபில்டர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்கும். ஸோ அவ்வளோ தூரம் நான் வந்து அந்த பாலை எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த பாலை நல்லா ஒரு பேனில் போட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள் ஒரு 15 மினிட்ஸுக்கு. அப்புறம் நம்ம கேரமலைசேஷனுக்கு ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு கப் வாட்டர் எடுத்து நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. அது கூட இந்த கரண்டி அளவில் 2 தடவை சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரௌன் கலரில் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்ச நேரம் இதை கொதிக்க விடுங்க. ஏற்கனவே நம்ம கோதுமை பாலை நல்லா கொதிக்க விட்டுருக்கோம். அது கூட கீ ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த கீயை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அல்வா செய்கிறதுக்கு 1/2 கப் தான் நான் எடுத்திருக்கேன் மொத்தமாகவே நெய்யை. இடையில இடையில உங்களுக்கு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடயும் ஒரு 2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கணும். கோதுமை பாலில் 2 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். இதே இது கேரமல் பண்ணுறதுக்கு அந்த கரண்டி அளவில் 2 தடவை சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மொத்தமாக 4 கப் கிட்ட சுகர் தேவைப்படுது அல்வா செய்கிறதுக்கு. எடுத்து வச்சிருந்த ஏலக்காய் பொடியை அல்வா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த கேரமலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கேரமலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃப்ரை கேஷ்நட்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தூரம் நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு அல்வா சூப்பராக வரும். இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சமாக கீ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடியில் ஒட்டாமல் வரும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒட்டலை, இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ அல்வா ரெடி. எனக்கு ஒட்டாமல் தான் வந்திருக்கு. வாவ், சூப்பர். இப்போ கோதுமை அல்வா ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.